ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு பத்மப்ரியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு புட்டு வெரைட்டி. இது வந்து மீல் மேக்கர் புட்டு, சோயா புட்டுன்னு சொல்லலாம். இதை நீங்கள் ராத்திரிக்கு டின்னராகவும் எடுத்துக்கலாம், மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் ஒரு கப்பளவு சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து ஹாட் வாட்டர், நல்லா கொதிக்கிற தண்ணியை விட்டு ஊற வச்சுக்குவோம். ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும். 20 நிமிஷம் ஊறின பிறகு பக்கத்தில் வந்து கோல்டு வாட்டர் வச்சுருக்கேன். நம்ம சூடோட கையில் வந்து புளிய முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் இந்த கோல்டு வாட்டரில் இதை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புளிஞ்சு, தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி புளிஞ்சு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் புளிஞ்சிட்டு அதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அடுத்து புட்டு மாவு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு வந்து கடையில் வாங்கின புட்டு பாக்கெட் மாவுலேருந்து 1 கப்பு மெஷரிங் கப்பில் எடுத்துகிட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து 1 கப்பு அளவு தண்ணி எடுத்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பசங்க, எனக்கு வந்து 1/4 கப் அளவு தேவைப்பட்டுச்சு. உப்பை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இந்த மாதிரி தண்ணி தெளித்து தெளித்து பசைஞ்சிக்கோங்க. நம்ம எடுத்திருக்க அளவுக்கு இன்றைக்கி வந்து தாராளமாக 3 பேர் சாப்பிட்லாம். இப்போ இதை மூடி போட்டு வச்சிட்றேன். ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்ப்போம். 20 நிமிஷம் கழித்து புட்டு மாவு வந்து உதிர்ந்து நல்லா ரெடியாயிருக்கு. உங்களுக்கு இன்னும் வந்து வர வரன்னு இருக்க மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தெளித்து பிசறிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சோயா சங்க்ஸை சேர்த்துக்குவோம். இப்போ இது கூட 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாயை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, கருவேப்பிலை இருந்தால் 1 கொத்து கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுறது வந்து ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைஞ்ச மாதிரி செய்ய வேணாம், இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ புட்டு குடத்தை வந்து தண்ணி வச்சு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த குழல் எடுத்துருக்கேன், உள்ளே வந்து இந்த சீல் போட்டுக்குவோம். போட்டுட்டு தேங்காய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அல்லது 3 டீஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு இந்த புட்டு மாவை வந்து ஃபில் பண்ணிக்குவோம். உங்களுக்கு தேங்காய் நிறையா சேர்க்கறது பிடிக்கும்னா தேங்காய் வந்து ஒரு 1/2 முடி திருவி இந்த புட்டு மாவுலேயே கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணப்புறம் மூடி போட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்குவோம். இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, அது வழியாக வந்து ஆவி வர ஆரம்பித்ததும் நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம், எடுத்துக்கலாம். இப்போ அருமையான சோயா புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்திருக்க அளவுக்குன்னு பார்த்திங்கன்னா 4 புட்டு கிட்டக்க கிடச்சிச்சு. தாராளமாக 3 பேர் சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு வந்து நீங்கள் கடலைக்கறி அதே மாதிரி வேறு என்ன கிரேவி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.